வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃகிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم في العالمين انك حميد مجيد. فاعوذ بالله من الشيطان الرجيم. إن الله اشترى من المؤمنين أنفسهم وأموالهم بأن لهم الجنة. وقال نبينا صلى الله عليه وسلم من مات ولم يغزو ولم يحدث نفسه بالغزو مات على شعبة من النفاق. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய பெரியார்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பரிய கிருபையினால் இந்த தினம் நமது ஜம்யத்து அஹ்லில் குர்ஆன் வல் ஹதீஸ் சார்பாக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து அந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் இரண்டு தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று, தியாகம் செய்ய தயாராகுமா? ஒன்று. இரண்டாவது, ஜிஹாத் என்றால் என்ன? இந்த இரண்டு தலைப்புகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆக்சுவல் தியாகம் பண்ணாதான் ஜிஹாத் செய்ய முடியும். முதல்ல ஜிஹாத் செஞ்சிட்டாரு, அப்புறம் தியாகத்துக்கு உள்டா வந்துட்டு இருக்கோம். ஜிஹாதுக்கு தியாகம் தேவை, தியாகம் இல்லாமல் ஜிஹாத் இல்லை. அன்பிற்குறித்தானவர்களே, தியாகம் என்றால் என்ன? முதல்ல தியாகம் என்றால் என்ன? ஒரு லட்சியத்தை அடைவதற்காக அல்லது ஒரு பொருளை அடைவதற்காக நாம் செலவு செய்யக்கூடிய அல்லது வழங்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தியாகம். இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரப்புல் ஆலமீன் தியாகம் இல்லாமல் எதுவுமே நமக்கு தருவது கிடையாது. தியாகம் மிக முக்கியம். சின்ன பெரிய தியாகங்கள் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் தியாகம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். தியாகம் இல்லாமல் எதையுமே நாம் அடைய முடியாது. ஒரு மாணவன் கல்லூரியில் படிக்கிறான், பட்டத்தை பெற வேண்டும் என்று நினைக்கும் போது அவன் தியாகம் பண்ணி அவன் நேரத்தை தியாகம் பண்ணி ஆகணும், காசை தியாகம் பண்ணி ஆகணும், அப்படித்தானே? ஒரு குடும்பம் வாழ வேண்டுமானால் அந்த குடும்ப தலைவன் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்றான், சம்பாதிக்கிறான், இரவு பகலாக உழைக்கிறான், வெளிநாடுக்கு போறான், குடும்பத்தை தியாகம் பண்ணிட்டு போறான். இப்படி தியாகம் பண்றோமா இல்லையா? அப்படிதான் தியாகம் பண்றோம். இப்படி எல்லா நிலைகளிலேயும் இஸ்லாம் தியாகத்தை தான் சொல்லுகிறது. தியாகம் இல்லாம எதுவுமே செய்ய முடியாது, தியாகம் இல்லாம எதுவுமே அடைய முடியாது. 71வது சுதந்திர தினாவை, சுதந்திர விழா நாம் பார்த்தோம், அப்படித்தானே? தியாகம் செய்யாமலே வந்து கிடைச்சு நமக்கு சுதந்திரம் இல்ல. எக்கச்சக்கமான தியாகங்களுக்கு பிறகுத்தான் இது சுதந்திரம் என்று நமக்கு ஒண்ணு கிடைச்சது. சொகுசா உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்காங்க? கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆக மனிதன் தியாகம் செய்யாமல் ஒருபோதும் அவன் எதையும் பெற முடியாத ஒரு செட்டப்பை ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கான் வாழ்க்கையிலேயே. அன்பிற்குறித்தானவர்களே, தியாகம் மிக மிக முக்கியம் என்பதை தெரிந்து கொண்ட நாம் நம்முடைய தியாகம் எதற்காக இருக்க வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தியாகம் செய்ய தயாராகணும். எதற்கு தியாகம் பண்ணோம்? அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திற்காக தியாகம் செய்ய வேண்டுமா? நம்முடைய தியாகத்தினுடைய நோக்கம் என்ன? இந்த தியாகத்தின் மூலமாக நாம் அடையக்கூடிய லட்சியம் என்ன? ஆம்பிஷன் என்ன? அது முதல்ல நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்ப நம்முடைய நோக்கங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அந்த அளவுக்கு நம்முடைய தியாகம் மனப்பான்மை வரும்.
லட்சியம் பற்றி எந்த கவலையும் இல்ல, லட்சியத்தை பற்றி எந்த மதிப்பும் இல்லாவிட்டு அந்த அளவுக்கு தியாகம் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க சாதிக்க துடித்தால் அதற்காக வேண்டி எல்லா விதமான தியாகத்தையும் செய்வீர்கள். அப்படித்தானே? ஒரு விஷயம் உங்களுக்கு முக்கியமா தெரியாவிட்டா அதுக்காக வேண்டி எந்த ஒரு தியாகம் செய்யறதுக்கு நம்ம முன்வர மாட்டோம், தயங்குவோம். இதுதான் இயல்பு. அப்ப முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு என்ன என்று தெரிந்தால்தான் அதற்கு ஏற்றாற்போல் தியாகம் செய்ய முடியும். நபிமார்களுடைய வாழ்க்கை தியாகத்தால் நிறைந்தது. எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையும் தியாகத்தால் நிறைந்தது. அந்த நபிமார்களுடைய தொடரில் வந்து இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை தியாகத்தால் நிறைந்தது. அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசறையில் பாடம் பெற்ற உத்தம சஹாபாக்களுடைய வாழ்க்கை தியாகத்தால் நிரம்பி வழிகிறது. இவர்களுடைய லட்சியம் என்ன பாத்தீங்களா? நபிமார்கள் எதற்காக தியாகம் செய்தார்கள், சஹாபாக்கள் எதற்காக தியாகம் செய்தார்கள், லட்சியம் என்ன, குறிக்கோள் என்ன, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். முதலில் அன்பிற்குரித்தானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமுதாயங்களும் அனைத்து மனிதர்களும் அவரவர்கள் தியாகம் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த தியாகத்தினுடைய விளைவு இந்த உலகத்தில் கிடைக்கலாம். ஆனால் ஒரு முஸ்லிமர் பொறுத்த வரைக்கும் அழியாத ஒரு இலக்கை நோக்கி அவன் பயணிக்கின்ற காரணத்தினால் அவருடைய தியாகத்திற்கு ஒரு எடைப்படப்பட வரம்பு விதிக்க முடியாது. சில சஹாபாக்கள் செய்த தியாகத்தை நாம் சிந்திக்கும் போது இப்படிலாம் தியாகம் செய்ய முடியுமா என்று மலைத்து போகக்கூடிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவது காரணம்னாக்கா இலக்கு தெளிவா இருந்துச்சு அவங்களுக்கு. எதற்காக அவர்கள் இந்த தியாகத்தை செய்கிறார்கள் என்பது தெளிவாக இருந்தது. அவருடைய உச்சக்கட்டம் தான் ஜிஹாத். அந்த தியாகத்தினுடைய உச்சக்கட்டம் தான் ஜிஹாத். தியாகம் உயிர் தியாகம் தானே? பலவிதமான தியாகம் இருக்கு. உயிர் தியாகம் இருக்கு, பொருள் தியாகம் இருக்கு, தன்னுடைய பதவியை தியாகம் பண்றதற்கு, தன்னுடைய உறவுகளை தியாகம் பண்றதற்கு, இப்படி பல்வேறு தியாகத்தினுடைய வடிவங்கள் நாம் பார்க்கிறோம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? முஸ்லிமுக்கு கூடியவன் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும், அல்லாஹுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும், இதன் மூலமாக சொர்க்கம் அடைய வேண்டும், இதுதான் இலக்கு. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், இதன் மூலமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும், இதுதான் ஒரு முஸ்லீமுடைய இலக்கு. இந்த இலக்கை அடைவதற்காக நாம் சில தியாகங்களை செய்தாக வேண்டும். அந்த தியாகம் என்ன என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயுக்தலூன வ யக்துலூன ஃபயுக்தலூன் யுக்தலூன ஃபயக்துலூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களிடமிருந்து அவருடைய உயிர்களையும் உடைமைகளையும், முதல்ல உயிர் அப்புறம் தான் உடைமை, அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும், நஃப்ஸ்னா உயிர், மால் என்ன செல்வம், அவருடைய உயிர்களையும். ஏன்னா பெருமா தியாகம் செய்யறதுக்கு பொருள் எவ்வளவு செலவு செய்வான், உயிரை கூட பின்வாங்கலாம் இல்லையா, அல்லாஹ் வைக்கலாம் ஒரு ஆப்பு. முதல்ல உங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் சொர்க்கம் தருவதாக விலை பேசி வாங்கி கொண்டான். அப்போ சொர்க்கத்தினுடைய விலை என்ன தெரியுமா? உங்களுடைய உயிர் தியாகமோ நம்முடைய பொருள் தியாகம் தான் மெயின். சொர்க்கம் ரெண்டு வேணுங்கிற ரப்பலா நான் சொல்லவில்லை. இந்த திருமறை குரானை அல்லாஹுடைய சத்திய வாக்காக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அந்த திருமறை குரான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது உச்சக்கட்ட தியாகம். அப்போ இந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி எந்த தியாகம் செய்வதற்கும் முஸ்லிம் துணிய வேண்டும். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறை குரான் சொல்லும் பொழுது அவர் தானே முதல் ரசூல், பூமிக்கு அனுப்பப்பட்ட முதல் ரசூல் யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சூரத்து நூஹ் என்ற அத்தியாயத்தை நீங்கள் திறந்து படித்தீர்களானால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா வ இன்னி குல்லமா தஅவுதுஹும் லிதஃஃபிர லஹும் ஜஅலு அஸாபிஹும் ஃபீ ஆதானிஹிம் வஸ்தஃஷௌ தியாபஹும் வஸர்ரு வஸ்தக்பரு ஸ்திக்பாரா. என்னுடைய ரப்பே, என்னுடைய சமுதாயத்தை இரவு பகலாக நான் அழைத்தேன், நேரத்தை தியாகம் பண்ணி இருக்கிறார். யார்? நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நாம் எதுக்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நேரத்தை செலவு செஞ்சிருக்கிறாங்க. எப்படி? இரவு பகலாக அதற்காக தன்னுடைய நேரத்தை செலவு பண்ணியிருக்கிறாங்க, தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அந்த தியாகம் நம்மகிட்ட இருக்கா சொல்லுங்க பார்ப்போம். மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக அந்த தியாகம் செய்யறதுக்கு தயாராயிட்டோமா? இல்ல, ரொம்ப பொடுபோக்கா இருக்கிறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம்
அதே நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு வந்த நபிமார்கள் லிஸ்ட் பாத்தீங்கன்னா, ஃபிரவுனுடைய காலகட்டம் ரொம்ப ஒரு உச்சமான அநியாயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு எதிராக சூனியக்காரர்களை அந்த ஃபிரவுன் இறக்கி விடுறான். இறக்கிவிடக்கூடிய அந்த காலகட்டத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் செய்து காட்டிய அற்புதத்தின் முன்பாக அந்த சூனியத்தினுடைய பாச்சா பலிக்கல, தூத்துறாங்க. சத்தியத்தை உணர்ந்த பிறகு அந்த சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஆமன்னா பி ரப்பில் ஆலமீன், ரப்பி மூசா வ ஹாரூன், ரப்புல் ஆலமீனை நாம் நம்புறோம், ஈமான் கொண்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரப், யாரு ஹாரூனுடைய ரப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் சொல்றான். சொல்லக்கூடிய அந்த கட்டத்தில் ஃபிரௌன் எச்சரிக்கை வர்றான், வார்னிங் பண்றான், என்னை கேட்காமலேயே என்னுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி ஈமான் கொள்ள முடியும் என்று கேட்டபோது, அவர்கள் நமக்கு சத்தியம் இதுதான் என்று தெரிந்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட நாம் தயாராகிவிட்டோம். அப்போ ஒரு எச்சரிக்கை வர்றான், அப்படியா என்ன கேட்காமல் போயிடுவீங்க, நீங்க உங்களுடைய மாறு கை மாறு கால் வெட்டி உங்களை கழுக மரத்தில் ஏற்றுவேன். கழுக மரத்தில் ஏற்று சொல்லும் போது என்ன சொன்னாங்க அவங்க, அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தா தெரியுமா? சூனியக்காரர்கள் அவருக்கு வரும்போது ஒரு என்ன செய்ய ஒப்பந்தம் போடுறாங்க, இன்னலனால அஜரன் இன் குன்னா நஹனுல் காலிபீன், நாம் இதில் வெற்றி பெற்றால் எங்களுக்கான கூலி கிடைக்குமா, எங்களுக்கான அந்தஸ்து வழங்கப்படுமாங்க போது ஃபிரௌன் சொல்றான், இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், நீங்கள் என்னுடைய நெருக்கத்தை பெறுவீர்கள், இருந்த அந்தஸ்தை பெறுவீர்கள் என்று. ஆனால் நிலைமை என்ன, தலைகீழ மாறிடுது. அப்போ சத்தியத்தை உணர்ந்த பிறகு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் துணிந்து விடுகிறார்கள், எல்லா விதமான தியாகத்துக்கும் அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஃபிரௌன் மிரட்டுறான், மிரட்டு சாதாரண மிரட்டல் இல்லை, உண்மையை மிரட்ட செஞ்சு காட்டுவான், கொலகார பாவி. அப்பொழுது அந்த மக்கள் என்ன சொல்றாங்க, ஃபக்தி மான் தகால் இன்னமா தக்தி ஹாதில் ஹயாத்த துன்யா, உன்னால என்ன செய்யப்படும் செஞ்சுட்டு போ, உச்சகட்டமா என்ன தண்ணை தருவ, இந்த உலக வாழ்க்கையை முடிச்சிடுவ, அவ்வளவுதான், கொலை பண்ண அவ்வளவுதானே, செஞ்சுட்டு போ. இதற்காக நம்முடைய அந்த பதவியை இழக்கிறாங்க, தியாகம் பண்ணாங்க பாருங்க, அட்ஜஸ்ட் பண்ண போலாம போக முடியாதா, அதை தியாகம் பண்றாங்க இந்த மக்கள். நம்ம இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தோம், இந்த சம்பவங்களையும் அல்லாஹ் எதற்காக சொல்லி காட்டுறான், கேட்டுட்டு போறதுக்கா, படிப்பினை பெறுவதற்காகத்தான். அப்போ ஒரு இலக்கை அடைவதற்காக எல்லா விதமான தியாகத்தையும் மேற்கொள்ள வேண்டும், பதவிகளை இழக்க நேரிட்டால் பதவிகளை இழந்தாகணும். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் வாழ்ந்த சூனியக்காரர்கள் நமக்கு எடுத்திருந்த பாடம். இது போன்று நிறைய சம்பவங்களை ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சொல்லி காட்டு. நபி வரப்போது ஹஜ் பெருநாள் வரப்போதா இல்லையா, என்ன சொல்லுவீங்க, தியாக பெருநாள், அப்படித்தானே, தியாக பெருநாள். அந்த தியாக பெருநாள் என்ன, இப்ராஹிம் ஸலாம் செய்த தியாகங்களை தான் நினைவு கூறுறோம். அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எப்படிப்பட்ட தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, தன்னுடைய மகனை தியாகம் செய்ய ரெடி ஆகிட்டாங்க, தயாராகிட்டாங்க, தன்னுடைய ஊரை விட்டு பிரிவதற்கு, ஊர் நாட்டை தியாகம் பண்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, அப்படித்தானே. குழந்தை அறுத்து பலியிட வேண்டும் என்று சொன்னபோது அந்த அதற்கும் இப்ராஹிம் ஸலாம் தயாராகி விட்டாங்க. ஆக தியாக செம்மலாக இருந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அனைத்தையும் தியாகம் செய்ய ரெடி ஆகிட்டாங்களா இல்லையா, இதுதான் ஒரு முஸ்லிமுடைய கான்செப்ட். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம், என்னுடைய அனைத்து வழிபாடு எல்லாமே அல்லாஹ் ரப்பில் ஆலமீனுக்கு, தியாகம் செய்து ரெடி ஆகணும். இதுதான் உண்மையான முஸ்லீமுடைய தியாகமா இருக்க முடியும். இன்னும் ஒன்றை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லவா, இஸ்லாத்தினுடைய ஐம்பெரும் கடமைகள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய ஐந்து அடிப்படைகளும் இந்த தியாகத்தினுடைய பின்னணியில் தான் இருக்கிறவன் நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படைகள் என்ன, புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ இகாமி ஸலா வ ஈதாயி ஸகா வ ஸௌமி ரமலான் வ ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்தா இலைஹி ஸபீலா. ஐந்து அடிப்படைகள் இருக்கு. முதல்ல என்ன, கலிமா, ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அந்த கலிமாவை சொன்னால் கண்டிப்பாக என்ன செய்ய முடியும், சில தியாகம் செய்து தான் ஆகும். ரசூலுல்லாஹ் ஸஹாபாக்கள் செய்த தியாகம் தெரியும். 13 ஆண்டுகள் அவர்கள் செய்த தியாகம் எதற்காக, இந்த கொள்கைக்காக தானே, வேற எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கை, இந்த கொள்கைக்காக வேண்டிய அத்தனை தியாகம் அவர்கள் செய்தார்கள். உயிர் தியாகம், பொருள் தியாகம், எல்லா அனைத்து விதமான தியாகங்களையும் இதற்காக அவர்கள் மேற்கொண்டால், இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, ஷஹாதாவுக்காக. இரண்டாவது என்ன, சலா, தொழுகை. அதற்கு ஒரு, அதுக்கு பின்னால் தியாகம் இருக்கு.
நேரத்தை நீங்கள் அதற்காக தியாகம் பண்ணீங்களா இல்லையா? உங்களுக்கு வியாபாரம் இருக்கும், விவசாயம் இருக்கும், அலுவல்கள் இருக்கும், அதையெல்லாம் விட்டு விட்டு தியாகம் செய்து விட்டு தொழுகைக்கு வர்றோமா இல்லையா? முதல்ல இந்த செய்ய இந்த இது தூக்கத்தை விட்டு வந்துடுறோம், அப்படிதானே? நாம தூக்கத்தை தியாகம் செய்யறதுக்கே முடியல, தயாரா இல்ல, எங்கத்த பெரிய தியாகம் செய்ய போறீங்க? இந்த தியாகம் முதல்ல செய்ய ஆரம்பிங்க, இந்த தியாகத்துக்கு பிறகுதான் அந்த ஜிஹாத் உங்களுக்கு கடமையாகும். நீங்க ஜிஹாதுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களானால் அதற்கு முன்னால் நிறைய விஷயங்கள் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சகோதரர் பேசினாங்க, பொறுமை, ஹிஜ்ரத்து, இஸ்லாமிய ஆட்சி. இது மட்டும் அல்ல, இதுல வரணும். பொறுமை சொன்னாங்க, ஓகே, அதுல தியாகம் இருக்கா இல்லையா? ஹப்பாம் தியாகம் பண்ணாங்களா இல்லையாங்க? குலுகைக்கு தியாகம் பண்ணிருக்கிறாங்க, அப்படித்தானே? அது மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 ஆண்டுகள் சோசியல் பைக்காட் சொல்லப்படக்கூட சமூக பகிஷ்காரம் அவர்கள் மீது திணிக்கப்பட்ட பொழுது 3 ஆண்டுகாலம் பட்ட அந்த கஷ்டத்தை பத்தி சொன்னாங்களா இல்லையா? தியாகமா இல்லையா? அது ஹதீஜா ரதியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் தன்னுடைய எல்லா பொருளாதாரத்தையும் அதற்காக தியாகம் செய்கிறார்கள். வரலாற்றை எடுத்து படிச்சு பாருங்க. ஏன்னா ஜிஹாதுக்கு என்ன, உங்களுக்கு எல்லாம் தியாகம் செய்யக்கூடிய மனப்பான்மை இருந்தா தான் ஜிஹாத்ல நிக்க முடியும். நீங்க ஜிஹாத் செய்ய போறீங்க, அதற்கான உபகரணங்கள் தேவைப்படுதுனாக்க பொருள் தேவையே இல்லையா? தர மாட்டீங்களா? எங்க போய் ஜிஹாத் செய்யறது? முடியாது இல்லையா? எல்லாத்தையும் ஜிஹாதிற்கான ஒரு அடிப்படை தான் இந்த 5 கடமைகள். நம்ம மறந்துவிடக் கூடாது, அந்த தியாகம் இருக்கும் பின்னால. அப்ப தொழுகைக்காக விட நீங்க உங்க நேரத்தையும் காலத்தையும் உங்களுடைய தூக்கத்தையும் தியாகம் செய்கிறீர்கள். இந்த சின்ன தியாகம் நம்ம செய்யறோமா? சுபு தொழுகைக்கு தூக்கத்தை தியாகம் செய்து வர்றது எத்தனை பேருக்கு தயாரிங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, அப்ப இந்த தியாகத்தை செய்ய முதல்ல தயாராகணும். 3வதாக என்ன இருக்கு? ஜகாத் இருக்கு. அந்த ஜகாத்துக்கு பின்னால் தியாகம் இருக்கு. பொருள் தியாகம் இருக்கா இல்லையா? அது ஒரு ட்ரைனிங், ஒரு ஆம்பிஷன், ஒரு இலக்கை அடைய வேண்டுமானால் பொருளாதாரம் மிக முக்கியம். எந்த ஒரு செயலையும் நாம் செய்து முடிக்க வேண்டுமானால் அதில் ஒரு பக்க பலமா இருப்பது பொருளாதாரம். எனவே அந்த பொருளை செலவு தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு மனநிலை வரணும். அள்ளடி கொடுக்கணுமா இல்லையா? பொருளாதார பிடியில் மனிதன் சிக்கி ஒரு பொருளாதாரத்தை தேடக்கூடிய மிருகமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக ஜகாத், சதகா போன்ற விஷயங்களை ரப்புல் ஆலமீன் நம்ம மீது கடமையாக்கி இருக்கிறான். அப்ப நம்ம பொருள் தியாகம் பண்ணுவதற்கான ஒரு ட்ரைனிங் அந்த ஜகாத்ல கொடுக்கப்படுது. நோன்பு தியாகம் பண்றீங்களா? உங்களுடைய உணவுகளை தியாகம் பண்றீங்க, உங்களுடைய பானங்களை தியாகம் பண்றீங்க, அப்படித்தானே? இரவு நேரங்களில் உங்களுடைய தூக்கங்களை தியாகம் பண்றீங்க. இது எல்லாம் என்ன? இது ஒரு ஜிஹாதிற்கான அடிப்படை என்றே சொல்லலாம். இந்த ஜிஹாதுக்கு போறோம்னுச்சிங்களேன், அங்க போய் எனக்கு சாப்பாடு வேணாம், பசி தாங்க முடியாது, இல்லை அதுக்குள்ள ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு, தானே? டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது, சாதாரண பிரயாணத்திலே கிடைக்காது நமக்கு, அப்படித்தானே? அதையெல்லாம் தாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு தியாகம் பண்ணக்கூடியது. இதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பின் வளர்த்தறான். ஹஜ் எடுத்துக்கிடுங்க. ஹஜ்ஜில் என்ன இருக்கு? பொருள் தியாகம் இருக்கு, உறவுகளை தியாகம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம், அப்படிதானே? பல்வேறு கஷ்டங்களை சமாளிக்கிறோம். அப்போ இது எல்லாம் 5 கடமைகள் பார்த்தீங்கன்னா கூட இதற்கு இந்த தியாகத்துக்கு பின்னால இது எல்லாம் சரியா வந்தாதான் நீங்க ஜிஹாதுக்கு போக முடியும். இதுல நம்ம தயாரா இல்லாவிட்டா ஜிஹாஸ் செய்யறதுக்கு வேலையே கிடையாதுங்க. அன்பிற்குறித்தானுகளே, நம்முடைய நோக்கம் என்ன தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கத்தை தெரிந்து அதை நிலைநாட்டுறோம், அதற்காக எல்லா விதமான தியாகங்களும் செய்தோம். அதன் மூலமா என்ன நம்ம அடைய போறோம்? சொர்க்கத்தை அடைய போறோம். இதுதான் நம்முடைய நோக்கம். அப்ப இந்த முதல்ல மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் எத்தனை பேர் எவ்வளவு தியாகம், அது முதல்ல சொல்லுங்க. மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நாம் நேரங்களையும் காலங்களையும் தியாகம் பண்ணுமா? அதற்காக பொருளாதார தியாகம் பண்ணி எத்தனை ரூபாய் நீங்க கொடுத்து உங்களுடைய மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். இல்ல, அப்ப ரொம்ப வீக்கா இருக்கும். நாம எந்த விதமான தியாகம் செய்யாமலேயே அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்க்கலாம். சொர்க்கம் செல்லங்கள நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய விஷயம். எனவே நாம் கடந்த கால இஸ்லாம் வரலாற்றை பார்த்துமையானால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருந்தாலும் சரி, சஹாபா பெருமக்களாக இருந்தாலும் சரிதான், அதற்கு பிறகு வந்த நம்முடைய சான்றோர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக பாடுபட்ட அத்தனை சான்றோர்களும் பல தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காவிட்டால் சஹி புகாரி முஸ்லிம் சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கோமே, இது நமக்கு கிடைச்சிருக்கு நினைக்கிறீங்களா? சஹி புகாரி ஃபர்ஸ்ட் பார்ட்ல எடுத்து பாருங்க, அபு ஹுரைரா சொல்கிறார்கள், யகூலுன் நாஸ் அக்ஸர அபு ஹுரைரா, அக்ஸர அபு ஹுரைரா, மக்கள் எல்லாம் பேசிக்கிற அபு ஹுரைரா ரொம்பவே ஹதீஸ்களை சொல்றாருன்ட்டு. என் நிலைமை என்ன தெரியுமா? அபு ஹுரைரா சொல்றாங்க, என் நிலைமை என்ன தெரியுமா? எங்களுடைய சகோதரர்கள் அன்சாரிகள் அவர்கள் தங்களுடைய தோட்டங்களுக்கு சென்று விடுவார்கள். அன்சாரிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விவசாயிகள், விவசாயம் தான் அவங்களுக்கு தொழில். முஹாஜிரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வியாபாரம் தான் தொழில். இரண்டு விதமான தொழில் இருந்துச்சு. அப்ப அபு ஹுரைரா அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுடைய சகோதரர்கள் அன்சாரிகள் அவர்கள் உங்களுடைய வயலுக்கு போய் என்ன செய்வாங்க, வேலை பார்ப்பாங்க. நம்முடைய அன்சாரி தோழர்கள் முஹாஜிரீன்கள் அவர்கள் செய்வாங்க, வியாபாரத்துக்கு போயிடுவாங்க. நானும் 24 மணி நேரமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நடை உடை சொற்கள் அத்தனையும் நான் கண்காணித்து பாதுகாத்து அதை பதிவு செய்து கொண்டிருப்பேன். அந்த தியாகம் செய்யும்போது அவங்களும் போய் உழைக்கலாம் இல்லையா, அவங்களும் சுகசான வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம் இல்லையா? அப்போ தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்வதன் மூலமாக இன்னைக்கு நமக்கு ஒரு தொகுப்பு கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கா இல்லையா? நம்முடைய சில சொகுசுகளை நாம் இழந்தால்தான் அது அடைய முடியும். முஸாப் இப்னு உமைர் ரழியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை படிச்சு பாருங்க. மிக ஒரு ஹைடெக் வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அவர் முஸாப் இப்னு உமைர் அவர்கள் மக்காவில் ஒரு வீதி வழியாக சென்றால் இங்கு முஸாப் இப்னு உமைர் அவர்கள் கடந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு நறுமணம் கமழும், காஸ்ட்லி நறுமணத்தை பூசுவாங்க, காஸ்ட்லி உடைகளை ஓடுவார்கள். ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த சொகுசான வாழ்க்கையை அவர்கள் தியாகம் பண்ணுகிறார்கள். அன்பிற்குரிய தாய் பாசமா அவங்களை வந்து மடக்க பாக்குறாங்க, மடங்குல அடங்குல. கடைசியில் ஒரு கட்டத்தில் அவங்க ஹவுஸ் அரெஸ்ட் எல்லாம் பண்றாங்க. அதையும் மீறி சில தப்பிச்சு ஓடி வந்து ஹபஷாவுக்கு ஹிஜர செஞ்சு போறாங்க, மீண்டும் வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த கட்டத்திலும் கூட செய்யறாங்க. இறுதியாக ஒரு தாய் கேட்காத பட்சத்தில் இரண்டு எல்லாம் உடைய சொகுசான அந்த ஆடைகள் எல்லாம் பறித்து கொண்டு ரெண்டு கந்தல் துணி அவர்களுக்கு கொடுக்கப்படுது. மேல ஒரு துணியை பூர்த்துகிறார், அதன் வழியாக அந்த கிழிந்த ஆடை வழியாக உடல் தெரிகிறது. அதற்கு மேல் இன்னொரு துணியை பூர்த்துகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலை வரும்போது ரசூல் அழுதுறாங்க, கொள்கைக்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கூடிய இந்த மனிதர் இளைஞர், வயசானவர் கூட இல்லை, ஒரு இளைஞர் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாங்க கொள்கையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக. சொகுசான வாழ்க்கை தியாகம் பண்ணாங்களா இல்லையா? இன்னைக்கு நம்ம அப்படி இல்லையே, சொகுசான வாழ்க்கைக்காக வேண்டி மார்க்கத்தை தியாகம் பண்ணிடுவோம், கொள்கையை தியாகம் பண்ணிடுவோம், ஆட்சி அதிகாரத்துக்காக வேண்டி எதை வேண்டுமோ தியாகம் பண்ணக்கூடிய ஒரு மோசமான சூழல் இருக்கிறோமா இல்லையா? முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தியாகங்களை செய்தால்தான் அடுத்த கட்டமாக நாம் ஜியாதை நோக்கி புறப்பட முடியும். ஜியாதின் மூலமாக நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். அன்பிற்குரித்தானவர்களே, எவ்வளவு அதுக்கு பிறகு வந்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை தொகுத்து வருவதற்காண்டி எவ்வளவு தியாகம் பண்ணாங்க தெரியுமா? நேரத்தையும் காலத்தையும் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? ஒரு ஹதீஸை பதிவு செய்வதற்காக 2 ரக்கா தொழுதுட்டு தான் பதிவு செய்வாங்க. எத்தனை லட்சக்கணக்கான ஹதீஸ் தொகுத்து வந்திருக்கிறாங்க, அப்ப எவ்வளவு தொழுது இருப்பாங்க அவங்க? இவ்வளவு தொழுதுக்கே நம்ம தயாரா இல்ல, நேரத்தையும் காலத்தையும் அதற்காக தியாகம் செய்யறது தயாரா இல்ல. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி செஞ்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு வந்த இமாம் முஸ்லிம் அவங்களுடைய தொகுப்பு நீங்க பார்த்தீங்களா? என்ன தெரியல, ஹதீஸ் துறையில் உள்ளவங்களுக்கு தெரியும். சஹீல் புகாரி பாத்தீங்கன்னாக்கா பாடம் பாடமா கரெக்டா வரும், வரிசை பிரகாரம் வரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல பாங்கு வரும், அப்புறம் துழுக வரும், இப்படி லைனா வரும், கோர்வையா வரும். ஆனா சஹி முஸ்லீம்ங்கிற அந்த ஒரிஜினல் கிரந்த எடுத்து பாத்தீங்கன்னாக்கா டிஸார்டரா இருக்கும். பாங்குடைய பாடம் ஒரு சில ஹதீஸ்கள் முன்னால இருக்கும், சில ஹதீஸ்கள் பின்னால இருக்கும். பாங்கு முன்னால் தொழுகை சம்பந்தப்பட்ட பாடம் வரும், இப்படி டிஸார்டரா இருக்கும், ஒரு கோர்வையா இருக்காது சஹி முஸ்லீம். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளை தொகுத்து தருவதற்காக தன்னுடைய வாழ்க்கை எப்படி அர்ப்பணிச்சிருக்காங்க, தியாகம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு ஹதீஸை பற்றி அவர்கள் கவனித்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். பக்கத்தில் சின்ன ஒரு கூடை, அந்த கூடையில பேரிச்சம்பழம்.
இவர்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த ஹதீஸை பற்றி சிந்தித்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும், இரவில் விழித்தால் பசி இருக்கும், நைட்ல முடிச்சா இருக்கும் ஒரு பசி ஆட்டோமேட்டிக்கா வரும். பக்கத்தில் அருகாமையில் ஒரு கூடையை வைத்துக் கொண்டு அதில் இருக்கக்கூடிய பேர்ச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஹதீஸை பத்தி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த கூடையில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழமும் முடியுது, சுபுகம் விடியுது, இவருடைய வாழ்க்கையும் முடியுது உட்கார்ந்த நிலையிலே. அப்ப இறுதி மூச்சு வரைக்கும் இந்த சஹி முஸ்லிம் தொகுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் கோர்வை செய்யக்கூடிய வாய்ப்பு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கல. அதனால பத்தி ஒரு டிஸ்ஆர்டரா இருக்கும். சஹி முஸ்லிம் பாத்தீங்கன்னா ஒரு முறைய தொகுக்கப்பட்ட ஒரு நூலா தெரியாது உங்களுக்கு. அதற்கான காரணம் இதுதான், சரியா தொகுத்தரக்கூடிய அளவிற்கு ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை தரல. ஏன்? அல்லாஹுடைய நாட்டம் அதுதானே, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எத்தனை முறை மூச்சை விட வேண்டும், இழுக்க வேண்டும், நிர்ணயிச்சுட்டா முடிச்சுட்டு கவுண்ட் டவுன் நம்ம நினைச்சிருக்கோம், எத்தனை லட்சம் எத்தனை கோடி தடவை மூச்சு இருக்கோம், அது கவுண்ட் டவுன் ஒவ்வொரு நாளும் கவுண்ட் டவுன் ஆயிட்டே இருக்கு. அப்போ நம்முடைய எந்த ஒரு நல்ல பணியை செய்தாலும் அல்லாஹுடைய நேரம் வந்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது. ஏன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பைத்துல் மக்தஸ் கட்டிருக்கும் போது உயிர் பிரியுது, நின்ற நிலையிலேயே என்ன செய்யறாங்க, அவங்க உயிர் பிரியுது. உயிர் பிரிஞ்சு ஜின்களுக்கு தெரியாது, ஊண்டி அந்த ஊன்றுகோல் அந்த கைத்தடியில கரையான் அரித்து அந்த தடி சாஞ்ச பிறகு தான் மக்களுக்கே தெரியுது இறந்து விட்டாங்க. நல்ல பணி தான் அல்லாஹ் பின்னால் உயிரோட வச்சிருக்கலாம், இல்ல இல்ல, அல்லாஹுடைய நேரம் அது குறிப்பிட்ட நேரம் நெருங்கிவிட்டால் அல்லாஹ் உடனே முடிச்சிருவாங்க. நல்ல பணியில் ஈடுபட்டாலும் சரி அல்லது வேறு வழிகளில் நாம் ஈடுபட்டாலும் சரி, எனவே நம்முடைய வாழ்நாட்களை நல்ல முறையில் செலவழித்து தியாகம் செய்து அல்லாஹுடைய அருளை பெறுவதற்காக முயற்சிக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்கள், அப்ப தியாகம் இல்லாமல் நாம் எதுவுமே இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது. உலக வாழ்க்கை விஷயமாக இருந்தாலும் சரி, மறுமை விஷயமாக இருந்தாலும் சரிதான், அதற்கு கண்டிப்பாக தியாகம் செய்தே ஆக வேண்டும். நமக்கெல்லாம் அடிக்கடி கேட்ட சம்பவம், ஃபிரவுனுடைய மனைவி யார், ஆசியா அம்மா. சொகுசான வாழ்க்கை தான் கிடைச்சது, அப்படித்தானே, கொள்கைக்காக வேண்டி தன்னுடைய சொகுசான வாழ்க்கை இழந்தாங்களா இல்லையா, மாடம் மாளிகைகள் இழந்தாங்களா இல்லையா. உதாரணமாக கொள்கைக்காக வேண்டி இந்த அரசு மாளிகை இந்த மாட மாளிகை அரண்மை நான் இழக்க தயாராகிவிட்டேன், அது தியாகம் செய்ய தயாராகிவிட்டேன். அதற்கு பதிலாக இறைவா உன்னிடத்தில் சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தா என்று பிரார்த்தித்த அந்த துவாவை ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பதிவு செஞ்சிருக்கிறான் இல்லையா, அவர் செய்த தியாகம் தானே அது. சொகுசான வாழ்க்கை மார்க்கத்திற்காக கொள்கையை நிலைநாட்டுவதற்காக எப்படிப்பட்ட தியாகத்தை ஒரு பெண்ணா செய்ய முடியாது, நம்ம ஆம்பளைதானே ஆண்கள் செய்ய முடியாதா. எவ்வளவு சஹாபாக்கள், இவ்வளவு சஹாபாக்களுடைய தியாகங்கள், சஹாபியா பெண்மணிகளுடைய தியாகங்கள், நபிமார்களுடைய தியாகங்கள், அத்தனைக்கும் பின்னால் பார்த்தீர்கள். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹுடைய இந்த தூதை மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காகத்தான் அவ்வளவு தியாகமும் அமைந்திருந்தது. இப்ப நாம என்ன தியாகம் பண்றோம் யோசனை பண்ணி பார்க்கணும், நாம தயாரோம். இந்த தியாகம் எல்லாம் முதல்ல இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்தந்த ஐவேளை செய்யக்கூடிய தியாகம் இருக்கு பாத்தீங்களா, ஐந்து அடிக்கடமைகள், இந்த தியாகத்தை முதல்ல ஒழுங்கா செய்யுங்க. இது செய்யாவிட்டா நமக்கு ஜிஹாதே கடமை ஆகாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சகோதரர் மூணு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்ன பொறுமை, ஹிஜ்ரத்து, அப்புறம் என்ன செய்யாங்க, இஸ்லாமிய ஆட்சி, இது எல்லாம் கேட்டீங்கன்னா ஜிஹா செய்வதற்கான விதிகள். நான் கேட்டேன், ஜிஹா செய்வதற்கு பொருளாதாரம் தேவையா இல்லையா, தேவைத்தானே, பயிற்சி தேவையா இல்லையா, ஒரு பயிற்சியும் இல்லை, ஒரு பொருளாதாரம் ஒன்றும் இல்லை, நிறைய தக்பீர் அல்லாஹ் குரப்ப நிற்க முடியும், என்ன இது, இஸ்லாம் சொல்லலையே. ஆனால் அதே சமயத்தில் ஜிஹாதுடைய சிந்தனை மழுங்கெடுத்து விடக் கூடாது. தியாகம் செய்யக்கூடிய நாம் கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, நீதியை நிலைநாட்டுவதற்காக, அநியாயத்தை அகற்றுவதற்காக, அடக்குமுறையை ஒழிப்பதற்காக எப்படிப்பட்ட தியாகத்துக்கு நாம் ரெடியா இருக்கணும். பொருள் தியாகமா, ஓகே, உயிர் தியாகமா, அதுக்கு ரெடியா தான் இருக்கணும். இஸ்லாம் ஒருபோதும் போரை விரும்பவில்லை, முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க. இஸ்லாம் ஒருபோதும் மனிதனுடைய உயிர்களை கொன்று குவிக்க ஒருபோதும் விரும்பியது இல்லை.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யா அய்யுஹன்னாஸ் லா தத்மன்னவ் லிகால் அதுவி, மனிதர்களே நீங்கள் எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போற ஒரு முஸ்லிம் விரும்ப கூடாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யா அய்யுஹன்னாஸ் லா தத்மன்னவ் லிகால் அது, எதிரிகளை சந்திக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படாதீர்கள். ஃபைதா லகிதுமுஹு ஃஸ்புது, அப்படி சந்திக்கக்கூடிய சூழல் உருவானால் உறுதியாக நில்லுங்கள். சந்திக்க கூடாதான், விரும்ப கூடாதான், அப்படிப்பட்ட நெருக்கடி நிலைக்கு நாம் தள்ளப்பட்டோமையானால், ஃபேஸ் பண்ணக்கூடிய சூழல் உருவாகுமையானால், அதை நாம் எதிர்த்து பின்வாங்க கூடாது, உறுதியாக நிற்கிறோம். அப்ப உறுதியாக நிற்பதற்கு முன்பாக அதற்கான ஒரு அடித்தளத்தை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அடித்தளம் பேஸ் இல்லாம நிக்க முடியாது. 13 ஆண்டுகள் மக்காவில வாத்தெடுத்தாங்களே, 13 கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? இது ஒரு ட்ரைனிங். என்ன ட்ரைனிங்? எப்படிப்பட்ட கஷ்டங்கள் சூழல்கள் வந்தாலும் நிற்போம் என்கிற ஒரு சமுதாயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய பிறகுதான் களத்துல போய் இறக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. எல்லாத்துக்கும் பொறுமையோடு, பொறுமை வேணுமா இல்ல? ஜிஹாத்ல பொறுமை வேணும், பொருளாதார செலவு செய்யக்கூடிய மனநிலை வேணும், எல்லா விதமான சொகுசுகளை துறக்கக்கூடிய அளவுக்கு மனிதன் ரெடி ஆகணும். அப்படித்தானே? இன்னைக்கு எதுக்கு நம்ம சண்டைக்கு பயப்படுவோம்? நமக்கு பாதிப்பு வந்துடும், நம்மளுக்கு குழந்தை குட்டிகள் பாதிக்கப்படும், இப்படித்தானே வருது. அப்போ எது மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி எல்லா விதமான தியாகங்களும் செய்வதற்கு சஹாபாக்கள் துணிந்த பிறகு 13 ஆண்டுகள் அவருக்கு வார்த்தெடுக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் அடிச்ச திருப்பி அடி, முறையான பயிற்சி கொடுத்து, அதற்கான முறையான பயிற்சியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஜிஹாது கடமையாததற்கான காரணத்தை குர்ஆன் சொல்லி காட்டுறது. தெரியுமா? உதின லில்லதீன யுகாத்திலூன பி அன்னஹும் ஜுலிமு. ஜிஹாதிற்கான அனுமதி தெரியுமா? அவர்கள் மீது அநியாயம் செய்யப்பட்டதற்காக போர் செய்வதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அவர்கள் மீது அநீதி இழைக்கப்பட, அநீதி இழைக்கப்பட்டா என்ன செய்யலாம்? ஜிஹாத் செய்யலாம். அப்படித்தானே? நான் கேட்கிறேன், மக்கால 13 வருஷங்கள் தான் அநியாயம் அதிகம் இருந்துச்சு. அப்படித்தானே? மதீனா போற பிறகு அவ்வளவு அநியாயம் நடக்கல. எங்க அநியாயம் நடந்துச்சு? மக்காவில தான். நாட்டை விட்டு விரட்டப்பட்டார்கள். பிலால், அம்மார், யாசிர், சுஹைபு, ரூபி, சல்மான், பார்சி, பாருங்க லிஸ்டே, பெரிய லிஸ்ட். ஆண்கள் பெண்கள் எல்லாம் சேர்ந்து தியாகம் பண்ணாங்களா இல்லையா? எவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அடக்குமுறைகள், அநியாயங்களை தன்னால், தன்னுடைய கையால் தடுத்து நிறுத்த முடியவில்லைங்கிற சூழ்நிலை உருவாகும் போது ஹபஷாவுக்கு ஹிஜர் செய்யும்படி அனுமதி கொடுத்தார்களா இல்லையா? ஏன் ஹபஷாவுக்கு போக முடியும்? ரசூலுல்லாஹ் அனுமதி கொடுத்தாங்க. என்ன ஏற்றுக்கொண்ட இந்த மக்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே, பாதுகாக்க முடியவில்லையே, இவர்கள் எப்படி பாதுகாப்பது என்ற நோக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபஷாவுக்கு 2 கட்டமாக சஹாபாக்கள் அனுப்பி வைக்கிறார்கள். என்ன சொல்லிருக்காங்க? ஹுனாக மலிகுன் லா யுதலம், அங்கு ஒரு மன்னர் இருக்கிறார், அவரிடத்தில் அநியாயம் இருக்காது, நீதமாக நடந்து கொள்வார் சொல்லியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கஷ்டப்பட்ட போதிலும் ஏன் ஜிஹாதை அல்லாஹ் டிக்ளேர் பண்ணல? ரசூலுல்லாஹ் டிக்ளேர் பண்ணலன்னாக்கா பேஸ் இல்ல. அதற்கான ஜிஹாத் செய்வதற்கான மற்ற விஷயங்கள் கை கூடவில்லை. அந்த இடத்துல அவங்க ஜிஹாத் பண்ணிருந்தாங்க, ஒட்டு மொத்தமா அழிஞ்சு இருப்பாங்க, தலை தூக்கி இருக்க முடியாது. இஸ்லாத்தையும் இஸ்லாத்தையும் போதிக்கக்கூடிய ரசூலையும் ஒழித்து கட்டுவதற்கு கங்கணம் கட்டினார்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் மக்கா விட்டு எதுக்கு வெளியே போனாங்க? திட்டமிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வே தீர்த்து கட்டினாங்க, திட்டம் போட்ட பிறகுதானே. இப்படி பல்வேறு அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கி பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு தொல்லைகளையும் தொந்தரவையும் கொடுத்த போதிலும் அங்கு ஜிஹாதை டிக்ளேர் பண்ணது. காரணம் தெரியுமா? ஜிஹாத் செய்வதற்கான சூழல் அமையல, அதற்கான முறையான பயிற்சிகள் இல்ல. முதல் அதற்கான முழு நிலையை அவங்கள தயார்படுத்தி அதற்கு பிறகு முறையான பயிற்சி கொடுத்து அதை பற்றி நிப்பான்னா நிப்பான், இல்லைன்னா சின்ன ஒரு சலசலப்புக்கு பயந்து வந்துடும், வருமா வராதா வந்துடும். எனவே தான் இஸ்லாமிய ஜிஹாதை பொறுத்த வரைக்கும் சகர் சொன்னாங்க, ஜிஹாதுங்கிறது எல்லாம் எந்தெந்த கடைசியிலான்ட்டு. ஜிஹாதுங்கிறதுக்கு அல் அக்சல் ஜிஹாதும்பாங்க, உச்சகட்ட முயற்சி தான் சொன்னாங்களா இல்லையா? பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது கூட ஜிஹாதுன்னு சொன்னாங்க. கொடுங்கோல் மன்னனுக்கு முன்னால் சத்தியத்தை எடுத்துரைப்பதுக்கு ஜிஹாதுன்னாங்க. அதை விட தெளிவா ரசூல் இன்னொரு ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க, எல்லா நபிமார்களுக்கும் சில உதவியாளர்கள் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியிருப்பான். லிகுல்லி நபியின் ஹவாரியும், ஒவ்வொரு நபிக்கும் என்ன செய்வாங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்வான், அவங்களுக்கான உதவியாளர்களை ஏற்படுத்திடுவான்.
இந்த உதவியாக கடைசியில் எங்களுடைய நிலைமை எப்படி மாறிடும் கேட்டீங்கன்னா, அந்த நபி எதனை சொன்னாரோ அதுக்கு மாற்றமா செய்வாங்க, எதை தடுத்தாரோ அதை செய்வாங்க. இப்படிப்பட்ட மக்களை நீங்கள் கண்டீர்களேயானால், ரசூலுல்லா சொல்றாங்க சஹாபாக்கள் இப்படிப்பட்ட மக்கள் செஞ்சீர்கள், ஃபமன் ஜாஹதஹும் பிலிசானிஹி ஃபஹு முஃமின். அப்படிப்பட்ட மக்களை நாவினால் யார் ஜிஹாத் செய்றாரோ அவன் மூமின். வமன் ஜாஹதஹும் பிகல்பிஹி வஹு முஃமின். தன்னுடைய கல்பால் யார் ஜிஹாத் செய்றாரோ, என்ன ஜிஹாத் கல்பால் எப்படி ஜிஹாத் செய்ய முடியும், வாயில எப்படி ஜிஹாத், இதுக்கெல்லாம் ஜிஹாத்கள் பார்த்தா பயன்படுத்துறாங்க. அப்ப ஜிஹாத்னா உச்சகட்ட முயற்சி. அந்த உச்சகட்ட முயற்சி இது எப்படி என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சீர்திருத்தத்திற்காக வேண்டி, ஒரு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஆபரேஷன். இப்ப சாதாரணமா ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் இருந்துச்சுங்களேன், அதுக்கு டேப்லெட் கொடுத்தா சரிப்படுறதுக்கு டேப்லெட் தான் கொடுக்கணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? சமயத்தில் டேப்லெட் சரி வராது, இன்ஜெக்ஷன் பண்ணனாக்க இன்ஜெக்ஷன் பண்ணணும். சில சமயத்தில் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும், அப்படித்தானே? மாத்திரையில வந்து சரியாக கூடியதை கொண்டு போய் கத்தி வச்சாருன்னா டாக்டர் ரொம்ப புத்திசாலி என்ன? இல்ல இல்ல. அப்போ ஒரு நோயை சரிப்படுத்துவதற்காக வேண்டி டாக்டர் ஒரு முயற்சி மேற்கொண்ட உச்சகட்ட முயற்சி கடைசி என்ன? கத்திய வைக்கிறது தான், அப்படித்தானே? இதே போலதான் ஜிஹாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அலி ரதியல்லாஹு அவர்களை ஒரு ஜிஹாதுக்கு அனுப்பும்போது என்ன அட்வைஸ் பண்றாங்க, நல்லா பண்ணி பாருங்க. அலியே, நீங்க எந்த மக்களோட ஜிஹாத் செய்ய போறீங்களோ அவர்களை முதல்ல இஸ்லாத்தின் பக்கம் அடைங்க. உங்கள் மூலமாக ஒரு அல்லாஹ் ஒரு மனிதருக்கு நேர்வழி காட்டுவது இந்த உலக உலகத்துடைய இன்பங்களும் மிக சிறந்ததுங்கிறாங்க. நம்ம நோக்கம் சண்டை போற நோக்கம் இல்ல, மக்களை நேர்வழிப்படுத்தணும். இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், முஸ்லிம்கள் மீது போர் திணிக்கப்பட்ட தவிர முஸ்லிம்களா போய் சண்டை போடலங்க. ஒரு தப்பான கான்செப்ட் பரப்பிட்டாங்க, இஸ்லாம் வந்து வாழால் பரப்பப்பட்ட வாழால் பரப்ப சொல்லி 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 சொல்லியே ஜிஹாதுக்கு ஒரு தவறான ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி இஸ்லாம் வளர்ந்த விதத்துக்கும் ஒரு தவறான ஒரு கான்செப்ட கொடுத்துட்டாங்க. அன்பிற்கு குறித்தவர்களே, நாம் தியாகம் செய்ய ரெடியா இருக்கணும். முதல்ல சின்ன சின்ன தியாகத்தின் மூலமாக செய்யணும். மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக நீங்க என்ன தியாகம் பண்ணீங்க போல சொல்லுங்க, தியாகம் இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவர்களும், உமர் கத்தாப் யார், முஹாஜிர் அன்சாரியா, முஹாஜிர் அன்சாரியா, முஹாஜிர் தானே. சஹீஹ் புகாரில இமாம் புகாரி ஒரு தலைப்பு கொடுப்பாங்க, அத்தனாவு ஃபில் இல்ம், கல்வி கற்கக்கூடிய விஷயத்தில் முறை வைத்து பயில்வது, முறை வச்சு படிக்கிறது, அத்தனாவு. அது என்ன கீழே என்ன ஹதீஸ் கொண்டு வராங்க தெரியுமா? உமர் கத்தாப் அவர்களும் அன்சாரி ஒரு தோழரும் ரெண்டு பேரும் பிசினஸ் பார்ட்னர். இவங்க எப்படி செஞ்சாங்க, எப்படி மார்க்கத்தை கட்டிருக்காங்க பாருங்க, எப்படி தியாகம் பண்ணிருக்காங்க பாருங்க. ஒரு நாள் உமர் கத்தாப் அவர்கள் வெளியூருக்கு வியாபாரத்துக்கு சென்றால், இவர் இங்கிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட என்ன நடக்குதுன்னு பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அவர் வந்த பிறகு, உமர் கத்தாப் வந்த பிறகு இவங்க நடந்த விஷயம் சொல்லுவாங்க. மறுநாள் இவர் போவார், உமர் கத்தாப் இருப்பாங்க. நீங்க சொல்லுங்க, என்ன சஹாபாக்கள் வேலை வெட்டி இல்லாதது மார்க்கத்துக்கு? அப்படி இல்ல, அவர்களும் பிழைத்துக் கொண்டு தான், அவர்களும் என்ன செய்ய உழைச்சிட்டா இருந்தாங்க. உழைத்தாலும் முக்கியமாக மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம நிகழ்ச்சியோட தலைவர் கூட சொன்னாங்க, இல்மு வேணும், அப்படித்தானே? இல்மு வேணும் அமலுக்கு முன்னால, அதை பற்றிய இல்மு வேணும், அறிவு வேணும். அறியாமைங்கிற ஒரு ஆபத்து, அறியாமை ஆபத்து, ஷிர்க்ல கொண்டு விட்டுடும், விதத்தை கொண்டு விட்டுடும். அறியாமை எல்லா துறைகளிலும் அறியாமை ஆபத்து தான். எனவே அறியாமை யாரும் விரும்ப மாட்டாங்க. ஒரு கரண்ட் இருக்கு, அதுல வந்து சாக்கெட்ல வந்து கரண்ட் இருக்கா இல்ல தெரியாம கை வச்சு ஆபத்தா இல்லையா? தெரிஞ்சா அவன் ஆபத்து தப்பிச்சிருவான், அப்படித்தானே? அப்ப அறியாமைங்கிறது எல்லா நிலைகளும் ஆபத்தை ஏற்படுத்தும். மதிலும் குறிப்பாக மார்க்கத்தில் அறியாமை என்பது மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளிடும். ஷிர்கு பிதத், அதுதான் நம்ம சமுதாயம் பார்த்துட்டு இருக்கிறோம். எனவே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இவ்வளவு எல்லாம் தியாகம் பண்ணிருக்காங்க சஹாபா பெருமக்கள். இமாம் முஸ்லிம் பத்தி சொன்ன மார்க்கத்தை வழங்குவதற்காக, அறிவதற்காக இல்ல, மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு செலுத்துவதற்காக இரண்டு விதமான தியாகத்தை பாருங்க. கற்பதற்காக ஒரு சமுதாயம் தியாகம் பண்ணியிருக்கு, கற்ற அந்த கல்வியை, மார்க்க கல்வியை, மார்க்க விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சென்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்கு தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி, இமாம் அபூ தாவூத், நஸை, எல்லா முஹத்திஸீன்களும்
தன்னுடைய வாழ்க்கையை இதற்காக தியாகம் பண்ணாங்களா இல்லையா? நோக்கம் என்ன? காசு பணம் சம்பாதிக்க இல்ல, ஒருபோதும் கிடையாது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன அந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், சத்தியம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றாக வேண்டித்தானே. நாம என்ன தியாகம் பண்ணோம், என்ன தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கும் சொல்லுங்க பாப்போம். முதல்ல நம்முடைய நேரங்களையும் ஐவேளை தொழுகைவதற்காக நம்ம நேரங்களை தியாகம் செய்ய பழகுவோம். முதல்ல தொழுகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹுல்லதி பைனடா வபைனஹும் தர்க்குஸ்ஸலா, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் உள்ள இடையில் உள்ள வித்தியாசமே தொழுகைத்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மாதிரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முதல்வர் நிலைநாட்ட வேண்டிய தொழுகைத்தான். அவன் தொழுகைக்கான தியாகம் செய்யற நேரத்தில் தியாகம் செய்யல, தூக்கத்தை தியாகம் செய்யல. சரி, நாம் எந்த மார்க்கத்தின் மீது இருக்கிறோமோ, வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அல்லாஹ் என்ன சொல்ற நமக்கு ஒவ்வொரு உரையின் போதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வசனத்தை கண்டிப்பா ஓதுவாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வந்து முஸ்லிமூன். அப்படித்தானே, முஸ்லிம்கள் அல்லாமல் மௌத்தா போயிடாதீங்க. அப்ப வாட் இஸ் ரியல் இஸ்லாம், உண்மையான இஸ்லாம் என்ன தெரியணுமா இல்லையா? நான் முஸ்லீமாக வாழ வேண்டுமானால் இஸ்லாத்தை பற்றி தெரியணுமா இல்லையா? அப்ப அந்த இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக நாம் என்ன, நம்முடைய நோக்கமே முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மரணிக்கணும். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு நபி, ஆட்சி அதிகாரத்தை ரப்பலான் கொடுத்திருந்தான். அவர்கள் கடைசியாக அல்லாஹ்வுக்கு செய்த பிரார்த்தனை சூரத்து யூசுஃபுடைய கடைசி பகுதியில் எடுத்து பாருங்க. நபி யூசுஃப் துஆ செய்றாங்க, ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்க் வ அல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் அந்த வலி ஃபி துன்யா வல் ஆகிரா தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ் ஸாலிஹீன். நபி யூசுஃப் சொல்றாங்க, ரப்பி கத் ஆதைத்தனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு அரசாட்சி தந்தா, வாரசாட்சி தந்தா, வல்லம் தனி மின் தஅவீலில் அஹாதீஸ் கனவுகளுக்கான விளக்கத் தரக்கூடிய அந்த ஆற்றலையும் அறிவும் எனக்கு வழங்கினாய், ஃபாத்திர ஸமாவாத்தி வல் அர்த் வானங்களையும் பூமியையும் படைக்குது ஆற்றல் மிக்கவனே, அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆகிரா இம்மை மறுமை இரண்டுக்கும் நீதான் எனக்கு பொறுப்பாளன், நீதான் உன்னுடைய பொறுப்புல இருக்க, நீ எனக்கு என்ன செய்யணும் தெரியுமா? தவஃபனி முஸ்லிமன் வாலஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாம் அவதாக்க அல்லாஹ், நல்லவர்களோடு சேர்த்து வை. ஒரு நபி கேட்ட துவா, அல்லாஹ்வுடைய அருளை பெற்ற அந்த நபி கேட்ட துவா. நாம் என்ன துவா செய்யறோமா? முஸ்லிமாக வாழ்வதற்கு முயற்சிக்கிறோமா? அதற்காக தியாகம் பண்றோமா? யோசனை பண்ணி பாருங்க. இஸ்லாமிய கடமைகளை அறிந்து கொள்வதற்காக நம்ம தியாகம் செய்யறோமா? இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் தியாகம் செய்யறோமா? இஸ்லாமிய மார்க்கம் பரப்பப்படுவதற்காக பிறரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக நாம் என்ன தியாகம் பண்ணியிருக்கோம்? அந்த தியாகம் பண்ணாத காலத்தினால் இஸ்லாத்தினுடைய அருமை பெருமை நமக்கு தெரியாம போச்சு. சஹாபாக்கள் கொள்கைக்காக வேண்டி எல்லா விதமான தியாகம் மேற்கொண்ட காரணம் என்ன தெரியுமா? அதற்கான விலையை கொடுத்தார்கள், தியாகம் செய்தார்கள். நம்ம எந்த தியாகம் பண்ணல, we are Muslim by birth, அவ்வளவுதான், பிறப்பால் முஸ்லிம், விளங்கி முஸ்லிமா இல்ல, பிறப்பால் முஸ்லிமா போயிட்டோம். முஸ்லிமா போன பிறகு இஸ்லாத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, இஸ்லாத்தை அறிந்து கொள்ள எந்த தியாகம் பண்ணாத காரணத்தினால இலவசத்துக்கு மதிப்பு இருக்குமா? ஒரு நோட்டீஸ் ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கலாம் கூட, காசு கொடுத்து வாங்க படிச்சு ஜெயலலிச்சுட்டு போவீங்க. 50 ரூபாய் புக்கு சும்மா கொடுத்தவங்க கூட போட்டு போயிட்டு இருப்பீங்க. நீ பாக்குறீங்களா, நோட்டீஸ் கொடுத்தவன அடுத்த நிமிஷம் ரோட்ல கிடக்கும், கிடக்குதா இல்லையா? ஏன் இலவசம்? அப்படித்தானே சஹாபாக்கள் ஈமானை இஸ்லாத்தை அதற்கான தியாகத்தை கொடுத்து பெற்றார்கள். எனவே அதனை பாதுகாப்பதற்காக மக்களும் கொண்டு செல்வதற்காக வேண்டி அனைத்து விதமான தியாகங்களும் செய்வதற்கு துணிந்தார்கள். ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ்வுல புரிந்துகிட்டான். சிறந்த சமுதாயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்த்தப்பட்டவர்கள். ஹைருல் குருனி கர்னி சும்மல்லதீன இலுனஹும் சும்மல்லதீன இலுனஹும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் முதல்ல நம்முடைய நோக்கம் இந்த உலகத்தில் எதற்காக வாழ்கிறோம், நம்முடைய உலக வாழ்க்கையில் செய்யக்கூடிய தியாகங்கள் எதற்காக செய்கிறோம் என்பதை முதலில் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வெற்றி பெற வேண்டுமாலும் தியாகம் செய்கிறோம், ஓகே. இந்த உலக வெற்றி நிரந்தரமானதல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உலக வெற்றி நிரந்தரமாக, உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ தோல்வியோ சுகமோ துக்கமோ இன்பமோ துன்பமோ எதுவுமே நிலையானதல்ல, தற்காலிகமானது தான் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த உலகத்தில் நாம் வரும்பொழுது ரப்புல் ஆலமீன்
வெறும் கை வீசுறவங்க கொண்டு வர்றோம். அல்லாஹ் குர்ஆன் சொல்லுகிறான், கமா பதஅனாகும் அவ்வல ஹல்கின் நுஈது வஅதன அலைனா ஹக்கன் இன்னா குன்னா ஃபாயிலின். நாம் உங்களை எப்படி ஆரம்பித்தோமோ கொண்டு வந்தோமோ அதே போன்று கொண்டு செல்வோம். பிறக்கும் போது குழந்தை காலில் செருப்பு போட்டு பிறக்கிறது கிடையாது, பாம்பே டைங்ல இருந்து ஷர்ட் போட்டு பிறக்கிறது கிடையாது, பேங்க் செக் புக் கூட வர்றது கிடையாது, ஒண்ணும் இல்லாமல் அப்படியே வந்து உழுது குழந்தை. அப்படித்தானே அல்லாஹ் சொல்லி காட்டான், கமா பதஅனாகும், உங்களை நாம் எப்படி ஆரம்பிச்சு இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தோமோ அப்படியே எடுப்போங்கிறான். ஆனா பெரியவளை போயிட்டாங்க, மானத்தை மறைப்பதற்காக வேண்டி ஆண்களா இருந்தா 3 கஃபன் துணி, பொம்பளை இருந்தா 5 கஃபன் துணி, அவ்வளவுதான் தருவாங்க. தானே எல்லாத்துக்கும் எதை விட்டு போறோம், எதை கூட கூட்டு போறீங்களா? பெண்களாக இருப்பார்கள், ஏன்னா ஏதோ மோதிரத்தையோ அல்ல கம்பளை போட்டு அதை கூட உருட்டு விட்டுடுவாங்க, சரி போனா போது போட்டு போறா அப்படி அடக்கு நடக்குவாங்களா? அதுல நீங்க வாட்சி கட்டிருந்தா வாட்சோட விட்டுருவாங்களா? எல்லாத்தையும் உருவிட்டு எப்படி வந்து அப்படியே போம்பாங்க. அதிகபட்சமா என்ன மாரத்தை மறைப்பதற்கு கஃன் துணி தருவாங்க, அவ்வளவுதான். இதுதான் உலக வாழ்க்கை. இதற்காக தான் இவ்வளவு தியாகம் பண்றோம். இந்த உலகத்தில் பிறந்து ரப்பலால் நமக்கு ஒண்ணும் இல்லாத உலகத்துக்கு வருகை தரும், நமக்கு அறிவை கொடுக்கிறான், ஆற்றலை கொடுக்கிறான், பொருளாதாரத்தை கொடுக்கிறான், ஆட்சி கொடுக்கிறான், செல்வாக்கு செல்வம் எல்லாத்தையும் கொடுக்கிறான். இதை வச்சு நம்ம சோதிக்கிறான். அதற்கு பிறகு இந்த உலகத்தில் கொடுத்த பொருள் உலகத்திலே பறிக்கப்படும், எதுவும் கொண்டு செல்ல முடியாது. அடகடகான 1008 டிரஸ் வச்சிருந்தாலும் நம்மளுக்கு கொடுக்க போடும் கஃன் துணி தான். நான் வாங்கின ஏசி கார் 5 கார் இருந்தாலும் போறது அதுதான். நான் கட்டின மாட மாளிகை இருந்தாலும் கடைசியில் குளிப்பாட்ட போறது ஒரு பாத்ரூம் தான், ஏன் பெட்ரூம்ல இல்ல? அப்படித்தானே வாழ்க்கை. இவ்வளவு பார்த்து பார்த்து கட்டணுமே, பார்த்து பார்த்து செஞ்சுமே, பார்த்து பார்த்து வாங்கணுமே, இதெல்லாம் என்ன? இது உலகத்தை விட்டு போறோம். எனவே தான் அல்லாஹ் ரப்பல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான், இலக்கை நீங்கள் மறந்து விடாதீர்கள். யா அய்யுஹன் நாஸ் லா யகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். மனிதர்களே, உங்களை இந்த உலகம் ஏமாற்றி விட வேண்டாம், ஷைத்தான் ஏமாற்றி விட, உங்களுடைய ஆம்பிஷன் பாருங்க, இலக்கை நோக்கி நீங்கள் பயணியுங்கள். மறுமை தான் நிலையானது, பைன தாரல் ஆகிரத்தில் ஐயல் ஹயவான் லவ்கானு யாலமூன். மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அங்குள்ள சொகுசுகள் தான் நிரந்தரமானது, உலகத்தில் இன்பம் துன்பங்கள் எதுவுமே நிலையானது அல்ல. ஒருத்தன் கோல்டு மெடலிஸ்ட் வச்சுங்களேன், எத்தனை நாள் சந்தோஷப்படுவாங்க? வருஷம் ஃபுல்லா சந்தோஷப்படுவான், கொஞ்ச நாள் சந்தோஷம் இருக்கும், அதுக்கு பிறகு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பத்திரிக்கையில் ஹாய்ன்னு எழுதுவாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதானே. சரி, ஒரு வீட்டில் ஒரு மரணம் நிகழ்ந்து துக்கம் ஏற்படுது, எத்தனை நாள் துக்கம் அனுசரிப்பீங்க? குறிப்பிட்ட கொஞ்சம் அவ்வளவுதான் முடிஞ்சு, அவ்வளவுதான் முடிஞ்சு, நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, அப்படித்தானே. அப்போ எதுவுமே நிரந்தரமானதல்ல உலக வாழ்க்கை, மறுமைத்தான் நிரந்தரமானது. அப்போ நிலையான அந்த வாழ்க்கையை இலக்காக கொண்டு அதில் வெற்றி பெறுவதற்காக எல்லா விதமான தியாகங்கள் செய்வதற்கும் நாம் துணிய வேண்டும். மறுமை வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக தியாகம் செய்ய துணிய வேண்டும். இஸ்லாம் சொல்லக்கூடிய அமல்களை இபாதத்துகளை செய்யணும், அப்பதான் மறுமலை கிடைக்கும். அல்லாஹ் ரபன் மிக தெளிவா சொல்லிட்டான், சின்ன அத்தியாயங்க சூரத்துல் அஸ்ர் இருக்கா இல்லையா? சூரத்துல் அஸ்ர் முழுதும் நஷ்டத்தில்தான் இருக்கிறது. நஷ்டத்தின் விலகியவர்கள் யார்? 4 அம்சம் தான். இதை விட கரெக்ட் பண்ணீங்க, அல் ஈமான், முதல்ல ஈமான் சரி வரணும். அமலு சாலிஹ் இல்லல்லதீன ஆமனு வஅமிலு சாலிஹாத், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஈமான் இருக்கணும், அமலு சாலிஹ் இருக்கணும், சத்தியத்தை எடுத்துரைக்கணும். சத்தியத்தை எடுத்துரைக்கும் போது வரக்கூடிய இன்னல்களை இன்முகத்தோடு நாம் எதிர்கொள்ள வேண்டும். இந்த 4 இருக்கணும், வெற்றி பெறுவோம். இந்த உலக வாழ்க்கை இந்த 4 அடிப்படையை வச்சு செயல்படணும். ஈமானுக்காக வேண்டி போராடணும், எல்லா தியாகம் பண்ணணும். ஈமானை பாதுகாப்பதற்காக, ஈமானை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக எல்லா விதமான தியாகம் செய்வதற்கும் நாம் ரெடியாகணும். நல்ல அமல்கள் செய்வதற்காக நம்ம நேரத்தையும் காலத்தையும் தியாகம் பண்ணி ஆகணும். சத்தியத்தை எடுத்து சொல்வதற்காக தேவைப்படக்கூடிய தியாகம் செய்தான, பொருளாதார தியாகம், குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய தியாகம், எல்லா விதமான தியாகம் செஞ்சாகணும். வரக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் தாங்கிட்டு தியாகம் பண்ணணும். இவர்கள் தான் நஷ்டத்திலிருந்து விலகிருந்த அல்லாஹால சத்தியம் விட்டு சொல்கிறானே. யோசனை பண்றோமா அன்பிற்குரிய சகோதரர்களே? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க,
நாம செய்யக்கூடிய தியாகங்கள், அது பொருள் தியாகமா சரிதான், நேரத்தை தியாகமா சரிதான், அறிவு ஆற்றல் என்னென்ன தியாகம் பண்ணீங்களோ அத்தனை தியாகங்களும் எதனை அடிப்படையாக வைத்து நாம் செய்கிறோம். இது நம்ம தெளிவா புரிஞ்சுக்கல என்னக்கா, மிகப்பெரிய நஷ்டத்தை நோக்கி நாம் சென்று விடுவோம். திரும்ப அந்த நஷ்டத்தின் விடுபடவே முடியாது. அலா இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா. உண்மை நஷ்டம் அடைந்தார் தெரியுமா, உலகத்தில் ஏற்படும் நஷ்டம் நஷ்டமே அல்ல, இங்க லாப நஷ்ட கணக்கு வந்து மாறி மாறி வரும். அப்படித்தானே, ஒரு லாபம் வரும், திடீர்னு நஷ்டம் வரும், சரி பண்ணிக்கலாம். ஆனால் மறுமையில நஷ்டம் அடைந்தால் சரி கட்ட முடியாது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டான், இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லிஹிம் யௌமல் கியாமா. மறுமையில் யார் தன்னையும் நஷ்டத்துக்குள்ளாக்கி தன்னுடைய குடும்பத்தினரையும் நஷ்டத்துக்குள்ளாக்கி இருக்கிறார்களோ அவர்கள் தான் மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளவங்க. நம்ம இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய நாம நஷ்டத்துக்கு வரக்கூடாது, நம்ம குடும்பம் நஷ்டப்பட்டு கூடாது, எவ்வளோ தியாகம் பண்ணோம் அப்படித்தானே. மறுமையில போய் நஷ்டப்படக்கூடாது, என்ன தியாகம் அதுக்காக பண்ணுங்க. எல்லா தியாகத்தையும் நம்ம நன்மை ஆர்ப்பணி கொண்டால் தான். அதனால வந்து முதல்ல நம்ம ஆரம்ப சின்ன சின்ன பெரிய தியாகத்துக்கு முன்னால சின்ன சின்னதா தியாகம் பண்ணணுமா இல்லையா, அமல்களுக்காக நம்முடைய தியாகம், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதற்காக நேரங்களையும் காலங்களும் பொருளாதார செலவு அது தியாகம், இபாதத்தில் அதுக்காக தியாகம், இந்த தியாகம் நான் முதல்ல ஆரம்பிங்க. இதுலயே சின்ன தியாகத்தை நம்ம வந்து வீக்கா இருந்தாக்கா பெரிய பெரிய தியாகம் இங்க இருந்து செய்ய போறோம். அதற்கான பயிற்சியை தான் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். நபிகள் நாயகம் அப்படிப்பட்ட பயிற்சி தான் தியாகத்தால் சஹாபாக்கு முதல் முதல்ல வழங்கினார்கள். இந்த இதெல்லாம் தியாகத்துல கரெக்டா வந்துட்டீங்கனாக்கா அடுத்த உச்சகட்ட தியாகத்துக்கு நீங்க போகலாம். அத உச்சகட்டம் தான் ஜிஹாத். இன்னும் அன்பிற்கு தரவங்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் நமக்கு நம்மை இந்த உலகத்தில் எதற்காக படைத்தானோ அந்த நோக்கத்தை தெளிவாக தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிலைநாட்டுவதற்காக என்னென்ன தியாகம் எல்லாம் நம்மால் செய்ய முடியும் என்று சஹாப பெருமக்கள் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார்களோ அந்த தியாகத்தெல்லாம் நாம் செய்வதற்கு துணியணும். இறுதியாக ஒரு விஷயம் சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மம்மாத்த வலம் யஹ்சு, சஹீஹ் முஸ்லிம் இடம்பெறக்கூடிய ஹதீஸ், மம்மாத்த வலம் யஹ்சு, யார் போராடாமல் இறந்து விடுகிறானோ மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, கொள்கையை நிலைநாட்டுவதற்காக, கொள்கையை பரப்புவதற்காக, தெரியுதா, வடக்க வாழை விடுவதற்காக பலவிதமான போராட்டங்கள் இருக்க இல்லையா, யார் போராடவில்லையோ போராடாத நிலையில் மௌத்தா போகிறானோ, வலம் யுஹத்திஸ் நஃப்ஸுஹு பில் கஸ்வ், போராட வேண்டும் என்ற எண்ணமும் இல்லாமல் மௌத்தா போயிடுறான். போராடவும் இல்லை, சரி அப்படி போராடக்கூடிய ஒரு சூழல் வந்தா போராடும் எண்ணம் கூட இல்லாமல் இவன் மௌத்தா போகிறானோ, மாதலா ஷுஅபத்தி மினன் நிஃபாக், முனாஃபிக்குடைய நிஃபாக்குடைய ஒரு அடிப்படையில் தான் இறப்பான் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நம்ம எண்ணங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, ஏற்றுக்கொள்வதற்காக, மார்க்கம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் ஈடுபடுவதற்காக எல்லா விதமான தியாகத்தையும் நான் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் வேணும். பொருளாதார தியாகம், உயிர் தியாகம், எல்லா தியாகமும் அதற்காக என்னுடைய உயிரை கூட தியாகம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவானால் அதற்கும் நான் தயார் என்கிற எண்ணமாவது உள்ளத்தில் இருக்கிறோம். அந்த எண்ணம் இல்லாமல் போனால் அவன் நிஃபாக்குடைய நிலையில் தான் இறப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம நோக்கங்களை தூய்மையாக்கி சரியான இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக, அதற்காக எல்லா தியாகம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளி, இதனுடைய விளைவாக சொர்க்கம் செய்ய செல்லக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.